தம்பி கார்த்தி சொன்னது போல, ஏற்கனவே நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட்டை ஒழிச்சிட்டாரு. இப்ப சனாதனத்தையும் ஒழிக்கிறது கிளம்பிட்டாரு. இந்த மெல்ற வாய்க்கு சும்மா எதுக்கு மெழுகிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அவளை போட்டு விடுங்க, நல்லா மெல்லுவான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பிஜேபிக்காரன் எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? ஏன்னா 9 ஆண்டு காலமான மோடியுடைய ஆட்சியில எதுவும் செய்யல. அம்பானி வளர்ந்திருக்கிறார், அதானி வளர்ந்திருக்கிறார், அமித்ஷா வளர்ந்திருக்கிறார், ஜெய்ஷா வளர்ந்திருக்கிறார், ஆனா நாடு ஏதாவது வளர்ந்திருக்கானா? நாடு வளரல. அப்ப எதையாவது வைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை அணுகலாம் என்று காத்து கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது திமுக. சனாதனத்தை பற்றி, சனாதன ஒழிப்பு குறித்து பேசுவதற்கு ஒரு தகுதி வேணும். சனாதன தர்மம் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்ப்பது, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்ப்பது. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் தலையில் பிறந்தவன், இவன் தோளில் பிறந்தவன், இவன் தொடையில் பிறந்தவன், இவன் காலில் பிறந்தவன். எனக்கு மெடிக்கலி சயின்டிபிக்கலி எப்படி அவனை எவனும் பிறக்க முடியாது? அப்படி எவனும் தலையிலிருந்து பிறக்க முடியுமா? எவனா தோலிலிருந்து பிறக்க முடியுமா? எவனா தொடையிலிருந்து பிறக்க முடியுமா? தலையிலிருந்து பேன் மட்டும் தான் பிறக்கும், வேற எவனும் பிறக்க முடியாது, காலிலிருந்தும் பிறக்க முடியாது. எந்த ஒரு உயிரினமும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் பிறக்க முடியும். ஆனா இவன் தலையிலிருந்து பிறந்தா அப்படின்னு சொல்ல அதையும் நம்பியிருக்கான். இப்ப அந்த ஏற்றத்தாழ்வை போதிப்பு தான் இந்த சனாதன தர்மம், ஏற்றத்தாழ்வு. சரி, இந்த ஏற்றத்தாழ்வு திமுக இல்லையா, திராவிட கட்சிகள் இல்லையா? இந்த தொகுதியில தேவர் மட்டும்தான் நிக்க முடியும் என்று பேசுவதற்கு பெயர் சனாதன தர்மமா இல்லையா? இது நாடார் தொகுதி, இது கோனார் தொகுதி, இது வன்னியர் தொகுதி, இது பறையர் தொகுதி, இது கவுண்டர் தொகுதி, இது செட்டியார் தொகுதி என்று சாதி பார்த்து சாதி பார்த்து சீட்டு கொடுப்பதற்கு பெயர் சாதி ஒழிப்பா சனாதன தர்மமா? பெரம்பலூரை பூர்வீகமாக கொண்ட திமுகவிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு அறிவாளியான அண்ணன் ஆராசாவ எதுக்கு நீ பெரம்பலூர்ல நிப்பாட்டாம நீலகிரி கொண்டு போன? இதுக்கு பெயர் சனாதன தர்மமா இல்லையா சொல்லுங்க. ஓசூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கன்னு சொல்றாரு, ஒரு பெரியவர் ஓசூர்ல இருந்து வந்திருக்கன்னு சொல்றாரு. ஓசூரா? ஆக அடிக்க கவுடாவா? என் ஓசூர்ல இருந்து ஒரு கவுண்டர் வரமாட்டாரா? ஓசூர்ல இருந்து வன்னியர் வரமாட்டாரா? என் ஓசூர்ல இருந்து நாடார் வரமாட்டாரா? ஓசூர்ல இருந்து வந்தா தமிழரான்னு கேட்டா பரவாயில்ல, ஏன்னா அது கர்நாடக பாடுறு, தமிழரா அப்படின்னு கேட்டுக்கலாம். கவுடாவா? கவுடா. இதுக்கு பெயர் என்ன? இதுக்கு பெயர் என்ன? அக்கா காளியம்மாள் பேசும்போது சொன்னாங்கல்ல, பிசிகாவில் இருக்கக்கூடிய வன்னியரசு கிட்ட கர்நாடக சொல்லியிருக்காரு, நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று உங்களுடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி கேட்டார் என்றால் இதற்கு பெயர் சனாதன தர்மமா இல்லையா? அது என்ன, நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா? அப்ப என்ன, நீ எல்லாம் பொது குளத்துல குளிக்கலாமா? நீ எல்லாம் பொது வீதியில நடக்கலாமா? நீ எல்லாம் பொது சுடுகாட்டுல உன்னை புதைக்கலாமா? நீ எல்லாம் படிக்கிறதா? உனக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதா? நீ எல்லாம் சட்டை போடுறதா? நீ எல்லாம் தோல்ல துண்டு போடுறதா? இதுக்கு பேரண்ட சனாதன தர்மம் இந்த 70 ஆண்டா திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. யாருக்கு தகுதி இருக்கு? தமிழ்நாட்டு அரசியல சனாதன ஒழிப்பு குறித்து பேசுவதற்கு ஒரே ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது. இது தேவர் தொகுதி முதுகலத்தூர் என்று தெரியும், அந்த தேவர் தொகுதியில ஒரு இஸ்லாமிய நிறுத்திய எங்க அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. இது தேவர் தொகுதி என்ற திருநெல்வேலியை கோணாரையும் தேவேந்திரகுல வேளாளரையும் நிறுத்திய அண்ணன் சீமானுக்கு தந்தா அதை ஒழிக்கிற தகுதி இருக்கு. ஒழிச்சு நிக்கிறோம், ஒழிச்சு காட்டுறோம். தமிழ்நாட்டு அரசியல்ல பண்டாரத்துக்கு ஒரு கட்சி சீட்டு கொடுத்திருக்கிறதா? பண்டாரத்திற்கு. நாம் தமிழர் கட்சி மன்னன் சீமானும் கொடுத்தது பண்டாரத்திற்கு, ஆசாரிக்கு, குயவருக்கு, நாவிதருக்கு, தமிழ்நாட்டு அரசியல நாவிதருக்கு தேர்தல் அரசியல வாய்ப்பு இல்லைங்க. ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சிக்கு இருக்கு தகுதி சனாதன தர்மம் குறித்து ஒழிப்பு குறித்து பேசுவதற்கு. நீ இப்ப நீ பண்ணிருக்கிறியா? கட்டணங்க சொல்லுவாங்க, நாங்க சாதியை ஒழிச்சோம், சாதி ஒழிப்பே திராவிடம், திராவிட மாடல் இஸ் ஈக்வல் டு சாதி ஒழிப்பு. அப்ப எதுக்கு மேல் பாதியில போய் ஒரு வன்னியர் பறையர் பறையர் பறையாச்சு? ஒரே ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவர்கள் பறையாச்சும் பறையும், மறைக்க முடியாது, வரலாற்று சான்று இருக்கு. இன்னைக்கு பிரிஞ்சு நிக்கிறோம் பறையரும் பறையாச்சும், தேவரும் தேவேந்திரம் ஒரே ஆத்தாளும் அப்பனுக்கு பிறந்தவன் தான், இன்னைக்கு பிரிஞ்சு நிக்கிறான். அந்த அண்ணன் தம்பிகளுக்கு சண்டையை சரி பண்ணி ஒரு கோவிலுக்குள்ள சாமி கும்பிடுற உரிமையை கூட வாங்கித்தர முடியாத நீங்கள் என்னடா சனாதன ஒழிப்பு பேசுறீங்க? கோவில்ல பிரச்சனை, சரி பூட்டு போட்டீங்க. மேல்பாதி கோவில்ல, திராவதி அம்மன் கோயில்ல பறையருக்கும் படையாச்சிக்கும் பிரச்சனை, சரி பூட்டு போட்டீங்க. ஒரு குளத்துல ஒரு பறையறையோ இல்ல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தையோ குளிக்க கூடாது, ஒரு சாதி சொல்லுது,
ஒரு குளத்துல என்ன பண்ணுவ, குளத்துக்கு புட்டு போட்டுருவியா? கோவில புட்டு போட்ட குளத்துக்கு புட்டு போடுவியா? சரி, சுடுகாட்டுல புதைக்க கூடாதுன்னு சுடுகாட்டுக்கு புட்டு போடுவியா? போட்டு போடுறதல்ல புரட்சி, அந்த பூட்டை உடைத்து எல்லா சாதிகளையும் அங்கே சாமி கும்பிட வைப்பதாண்டா புரட்சி. கேட்டா சொல்லுவாங்க, நாங்க தான் தமிழர்களுக்கு சாமி கும்பிட உரிமையை வாங்கி கொடுத்தோம், நாங்க தான் கோவிலுக்குள்ள தமிழர்களை கூட்டு போனோம். யாரு சொல்லு, ஒருத்தர சொல்லு. தமிழர்களை நாங்க தான் சாமி கும்பிட வச்சோம், பார்ப்பனிய கட்டுப்பாட்டுல இந்த கோவில் எல்லாம் இருந்துச்சுன்னு இன்னைக்கு திமுக பேசுகிறது. அந்த திமுக பண்ணிய ஒரே ஒரு ஆலய நுழைவு போராட்டம் தமிழ்நாட்டில் முதல் முதலாக 1857 கமுதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல ஆலய நுழைவு போராட்டம் நடத்தியது கமுதியிலே வாழ்ந்த நாடார் சமூக மக்கள் தான் நடத்தினார்கள். ஒழிய எந்த திராவிட கட்சியும் நடத்தல. பெரியாருடைய அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தியவன் தமிழன், எங்க தாத்தா எங்க பாட்ட. அதன் பிறகு அவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இந்த கோவிலுக்குள்ளே பழையர்களும் பிற சமூகத்து மக்களும் சாமி கும்பிட வந்தா நாங்கள் அடிப்போம் என்று ஆதிக்க சாதியை சொன்ன பொழுது நான் இருக்கிறேன் கூட்டு போய் என்று ஆலயனுடைய போராட்டத்தை நடத்தியது எங்கள் தாத்தன் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அதுக்கு துணை புரிந்தது வைத்தியநாத ஐயர், நீங்க செய்யல, ஒரு ஐயர் பண்ணாரு இந்த திராவிட கட்சி பண்ணது. ஆனா இன்னைக்கு சனாதன ஒழிப்பு பேசுகிறது, சனாதன ஒழிப்பு பேசுகிற திமுக வரப்போற நாடாளுமன்ற தேர்தல தூத்துக்குடியில நாடார நிப்பாட்டாதீங்க, திருநெல்வேலியில நிப்பாட்டாதீங்க, ராமநாதபுரத்தில் தேவரை நிப்பாட்டாதீங்க, திருச்சியில தேவரை கொடுக்காதீங்க, மாத்தி நிப்பாட்டு பொது. நீதான் சனாதன ஒழிப்பு இல்ல, நீதான் சாதியை ஒழிக்க வந்தவன்ல, சாதி ஒழிப்பு புரட்சியில இந்த தொகுதி தேவர் தொகுதி அல்ல என்று ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தனுக்கு நீ எம்பியாக உன்னால் மாற்ற முடியுமா சொல்லு. ஏன் அரியலூர் நிப்பாட்டி காட்டு, முடியாது இல்ல. அப்புறம் என்ன சனாதன ஒழிப்பு, அப்புறம் என்ன சாதி ஒழிப்பு? 234 சட்டமன்ற உறுப்பினர், 234 524 ஒன்றிய செயலாளர்கள், எத்தனை பேர் திமுக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள்? மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்லுங்க. பாஜகவுக்கு ஒரு மறைமுகமான ஏஜென்ட் வேலையைத்தான் திமுக இல்ல இந்த திராவிட கட்சிகள் ஆரம்பம் காலம் தொட்டே செஞ்சிருக்கிறான். அவன் கோவிலுக்குள்ள வராதன்னா, இவன் கோவிலுக்குள்ள போகாதன்னா, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவன் கோவிலுக்குள்ள வராத, உன்னை தொட்டா தீட்டு, உன்னைய பார்த்தா தீட்டு அப்படின்னா அவன் ஆரிய கும்பல். இவன் கோவிலுக்குள்ள போகாதன்னா அவனுக்கு ரொம்ப வழியா போச்சு, கோயிலுக்கு போகலாம், சாமி தெய்வமே வரக்கூடாதுல, நல்ல கோயில புற ஆட்டையை போட்டா பழனி முருகனை பின்னாடி இருந்த குடஞ்சு குடஞ்சு எடுத்துட்டு போயிட்டான். ஆலயத்துக்குள்ள இருந்த நம்முடைய பறையர்களையும் தேவேந்திரர்களையும் ஆசாரிகளையும் நம்முடைய பிள்ளைமாரையும் பண்டாரத்தையும் பூசாரியா இருந்தவர்களை வெளியேற்றவன் எவன்டா, வெளியேற்றவன் இத்தனை ஆண்டுகால இந்த திராவிட ஆட்சியில அனைத்து சாதியும் அர்ச்சகராலாம் என்று சட்டத்தை கொண்டு வந்த இன்னைக்கு வரைக்கும் வயலூர் முருகன் கோயிலுக்குள்ள உன்னால் போக முடியல, தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்குள்ள அனுப்ப முடியல. கடந்த முறை தஞ்சை பெருவுடையார் கோயில்ல கும்பாபிஷேகம், தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் கும்பாபிஷேகத்துல தமிழ்லையும் சமஸ்கிருதம் நடத்தலாம் என்று நாம் தமிழ் கட்சி போய் மதுரை நீதிமன்றத்தை அணுகி தமிழ்ல வழிபாடு நடத்த வேண்டும் என்று கேட்ட பிறகு தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் வழிபாடு நடத்தணும் ஒரு தீர்ப்பு வருது, தீர்ப்பு நீதிமன்றம் சொல்லிடுச்சு, ஆனால் தமிழ் ஏறல, போகல, கருவறைக்குள்ள கொண்டு போக முடியல, கோபுரத்து கலசம் கொண்டு போகல, கோபுரம் கலசம் சென்று தமிழை ஓதுவார்கள், ஓதிய பொழுது அங்கிருந்த ஆரிய கும்பல் அந்த ஓதுவார்களை தள்ளிவிட முயற்சி இருக்கிறான், என்ன தமிழ்ல மந்திரம் சொன்னா கீழே விழுந்து செத்து போயிட்டான் அப்படின்னு காட்டுறதுக்காக தள்ளிவிட முயற்சி பண்ணிருக்கிறான். அப்ப அந்த ஆதிக்கத்தை உடைத்து தமிழை உன்னால் கோபுரம் ஏற்ற முயன்றதா? இன்னைக்கு எத்தனை கோவில்கள் தமிழ்ல அர்ச்சனை செய்யப்படுகிறது, அனைத்து சாதியும் அர்ச்சகர், தமிழ் அர்ச்சகர் நடக்குதா? அனைத்து சாதியும் அர்ச்சகராக்குவது எங்கள் நோக்கம் அல்ல, எங்கள் அன்னை தமிழிலே அர்ச்சனை செய்கிற வைப்பதுதான் நாம் தமிழர்களுடைய நோக்கம். ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் போனா தமிழ்ல அர்ச்சனை நடக்காது, ஆனால் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் போய் நின்னா அந்த தமிழ்ல அர்ச்சனை நடக்கும், நடக்கும். சம்பவம் நடந்துச்சு திருச்செந்தூர் கோயில்ல, எங்களுடைய மகன் மாவீரனுக்கு மொட்டையடித்து காதல் அணிந்து போகும் பொழுது அவர் ஐயருக்கு தமிழ் மந்திரம் தெரியல, தேவாரம் திருவாசம் தெரியல, அது அந்த வாயில சுக்லாம்பிரதம் ஹே நக்கலாம்பிரதம் ஹே ஹோம் ரீம் ராம் ஹேன்னா பேசி பழகின வாயு. ஆனால் அண்ணன் சீமானை பார்த்த உடன் அவன் உடனே எழுதுறான், ஒரு புத்தகத்தை எழுதி படிக்கிறான். தென்னாட்டுடைய சிவனை ஓட்டி என்னாட்டவருக்கு மிறைவா ஓட்டின்னு ஏதோ ஒரு தமிழ் மந்திரத்தை அவன் வாசிக்கிறான். இதுதான்டா புரட்சி, இதுதான் புரட்சி.
நாங்கள் அதிகாரத்துக்கு வரல, ஆட்சி எங்ககிட்ட இல்ல. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்களை பார்த்தால் மாற்றம் நடக்கிறது என்றால், அந்த அதிகாரம் கிடைத்தால், அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன நடக்கும் என்று நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். தம்பி இடமானம் கார்த்திக் சொன்னது போல தேர்தல் நாடகம். பிஜேபி அதிமுகவும் செட்டிநாடு சிமெண்ட் போட்டு ராணாட்டா முறுக்கு கம்பி போட்ட மாதிரி கெட்டியா இருந்துச்சு. எத்தனையோ ஸ்லீப்பர் செல்ல கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இது மாதிரி ஒரு ஸ்லீப்பர் செல்ல நான் கேள்விப்பட்டதே இல்லை. எல்லாரும் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் பல பேர் சொன்னாங்க. உண்மையான திமுக பி டீம் யாரு தெரியுமா? அண்ணாமலை தான். ஒரே மனுஷன் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு கூட்டணியை முடச்சு விட்டு விட்டால ஒரே கதை, ஒரு கதை, அதுவும் கதை. அந்த கதையில அதிமுக பிஜேபி கூட்டணி காலி. சரி, இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி காலி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் சீமானுக்கு ஓட்டு போட்டா, நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு திமுக பூச்சாண்டி காட்டுச்சுல. இப்ப பிஜேபி தனிச்சு நிக்குது, அதிமுக கூட இல்ல. பிஜேபி தமிழ்நாட்டில் தலைகீழ்னு தண்ணி குடிச்சாலும், ஸ்டாலின் பாணியில தண்ணிக்கு கீழே தலைய குடிச்சாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி மலர போறது கிடையாது. அது இதுல கூட மலராது, ஐ மீன் ஹேர்ல கூட மலராது பிஜேபி. அப்ப அந்த பிஜேபி பூச்சாண்டிய காட்டி காட்டி நாம் தமிழரை விமர்சனம் செய்த திமுக இப்ப என்ன செய்ய போகுது? இப்ப என்ன செய்ய போகுது? எனவன் சொல்றான், மும்முனை போட்டியா, அதிமுக ஒரு முனையா, திமுக ஒரு முனையா, பாஜக ஒரு முனையா? மும்முனை போட்டி அல்ல, அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு அணி, மக்களோடு கூட்டணி வைத்துக்கிற ஒரே ஒரு அணி, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்க போட்டி அதிகாரத்தை சுவைத்து அதிகாரத்தை பயன்படுத்தி அயோக்கியத்தனங்களை நிகழ்த்திய பாஜக காங்கிரஸ் திமுகவா, இல்லை அதிகாரத்தை அடைய நிற்கிற நாம் தமிழர் கட்சியா என்பதான் இருக்கிற போட்டி. கேரளாவில், கேரளாவில் ஒரு மானமுள்ள முதலமைச்சர் இருக்காரு, ஒரு மானமுள்ள முதலமைச்சர். அந்த அந்த ஊரை அவன் பொக்கிசம் மாதிரி வச்சிருக்கிறான். அந்த பொக்கிசத்துல இருக்கிற குப்பை இருக்கு பாருங்க, அந்த குப்பை கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் தமிழ்நாட்டில் கொண்டு போய் கொட்டுறேன். இவங்க தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதா ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. அவன் கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரிங்கிறான். அங்கிருந்து கொண்டு வந்து மாட்டு எலும்ப கன்னியாகுமரியில் கொட்டுறான். மனித கழிவு, அதாவது மெட்டர்னிட்டி வேஸ்ட் சொல்லுவாங்க. மெட்டர்னிட்டி வேஸ்ட்னா இந்த குழந்தை மகப்பேறு நேரத்தில் சிசேரியன் வேஸ்ட் கழிவு, அது அந்த குழந்தை இப்போ பிறக்காம போட அரைகுறை குழந்தை, இந்த வேஸ்ட் டயாபர், இது எல்லாம் இந்த கழிவுகளை கொண்டு வந்து மெடிக்கல் வேஸ்ட்டை கொண்டு வந்து நம்ம கூடலூர் கொட்டுறான். இ வேஸ்ட், இந்த சாப்ட்வேர் கம்பெனிஸ்ல பழைய கம்ப்யூட்டர், இந்த இ வேஸ்ட கணிப்பொறி கழிவுகளை கொண்டு வந்து சென்னையில கொட்டுறான். இப்படி தமிழ்நாட்டை ஒரு குப்பை தொட்டியாக கேரளா பயன்படுத்துகிறது. சமீபத்தில் மிகப்பெரிய சர்ச்சை, கன்னியாகுமரி முழுக்க மாட்டு எலும்ப கொண்டு கொட்டிட்டு போயிட்டான். பதிலுக்கு திமுக அரசாங்கத்தை கேட்டா, எப்பா இப்படி மாட்டு எலும்ப கொட்டுறான், டயாபூர்ல இருந்து மனித கழிவுகளை கொட்டுறான், இ வேஸ்ட கொண்டு கொட்டாலும் நீ என்னடா பதிலுக்கு பண்றேன்னு கேட்டா, நாங்களும் பதிலுக்கு பண்றோமே, பதிலுக்கு என்ன பண்றீங்க? நாங்க கன்னியாகுமரி இருக்கிற மலையை பூரா அறுத்து கொண்டு அவன் மண்டையில கொட்டோம். தமிழ்நாட்டில் காவிரி மண்ணு, தாமிரபரணி மண்ணு, வைகை மண்ணு, நம்முடைய அரியலூர்ல உள்ள ஆத்து மண்ணு, அமராவதி மண்ணு, எல்லா மண்ணையும் அள்ளி கொண்டு அவனு கொட்டோம். ஏ அப்பா, அவன் கழிவை கொட்டுறான், இவன் கொண்டு கல்ல கொட்டுறான். கேரளாவிலையும் மழை இருக்கு, தமிழ்நாட்டிலையும் மழை இருக்கு. இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா. கேரளாவிலே மலைகள் வெட்டப்படுவதில்லை, தமிழ்நாட்டில் மலைகள் வெட்டப்படுகிறது. அந்த மண்ணை மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட, மலையாள தாய்க்கும் மலையாள தகப்பனுக்கும் பிறந்த ஒரு மானம் உள்ள மலையாளி அந்த மலையாள நாட்டை ஆளுகிறான். இங்க இல்ல, இதை சொன்னதுக்கு 57 நாள் ஜெயிலு. இதை சொல்லிட்டேன், இதை எங்க ஊர்ல சொல்ற மாதிரி சொல்லிட்டேன், எங்க அண்ணன் சீமான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டேன். இதை சொன்னதுக்கு, நல்ல மானமுள்ள மலையாளி தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவன் அந்த நாட்டை ஆள்றான்னு சொன்னதுக்கு வழக்கு போட்டு பாளையங்கோட்டையில 57 நாள் வச்சாங்க. வச்சதுல ஒன்னும் பிரச்சனை ஆகல, ஒரு 30 புத்தகத்தை படிக்க வாய்ப்பு கிடைச்சது, வேற ஒன்னும் இல்ல. அவன் நினைச்சிட்டான், சிறையில போட்டா, வழக்கு போட்டா, அவதூறு பரப்புனா, இல்ல விமர்சனம் செஞ்சா, தொடர்ச்சியா கேவலப்படுத்தினா, அரசியல விட்டே ஓடிடுவாங்க நினைச்சிருக்கான். டேய், நீ பொய் வழக்கு போட்டு சிறைப்படுத்தி அவதூறுபடுத்தி விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் பெரியார் அண்ணாவை பார்த்து அரசியல் பயின்றவர்கள் அல்ல. நாங்கள் உலகத்தின் 24 நாடுகளை மிரட்டிய எங்கள் தலைவன் பிரபாகரனை பார்த்து அரசியலுக்கு வந்தார்கள். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை அதிகாரத்தில் ஏற்றாது, நாங்கள் சாக மாட்டோம், ஓய மாட்டோம். சின்ன சின்ன பிள்ளைகள் தான். தமிழ்நாட்டு அரசியல்ல, அரியலூர்ல குவார்ட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் இப்போ இளைஞர் கூட்டத்தை யாராவது ஒருவன் கூட்டி விட்டால், அது ஸ்டாலினோ
இல்ல உதயநிதி ஸ்டாலினோ இல்ல எடப்பாடியோ இல்ல மோடியோ, யாராவது ஒருத்தர் எந்த அறிவிப்பும் இல்லாமல், ஒரு 500 ரூபாய் பணம் கொடுக்காமல், ஒரு சுவரட்டி ஒரு விளம்பரம் இல்லாமல், இத்தனை இளைஞர் படையை, இத்தனை பெண்கள் படையை 6 மணிலிருந்து 8 மணிக்கு அண்ணன் சீமான் பேசுகிற கல்லூரி மாணவர்கள் காத்திருக்கிற ஒரே ஒரு கூட்டம், அது நாம் தமிழர் கட்சியின் குடும்பத்தில் நீ காட்டு. ஏன் பயம், ஏன் பயம்? கடந்த 15 நாட்களாக எல்லா டிவியும் பிரேக்கிங், சீமான் 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 சீமான்னு. இந்த காதல் படத்துல இந்த படத்து கடைசி படத்துல சிங்கங் அது மாதிரி இப்போ கால கால திறந்த உடனே சீமான், மதியம் ஒரு 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 பதிவு, இரவு ஒரு பதிவு, இரவு ஒரு அப்புறம் நட்டராஜன் ஒரு பதிவு. சீமானனை திட்டாம பல பேருக்கு இங்க வயிறே வளர்றது இல்ல. பல பேருடைய குடும்பம் வாழ்றது, அவன் பொண்டாட்டி பிள்ளையை பிழைக்கிறது எங்க அண்ணன் சீமான வச்சுதான். தமிழ்நாட்டுல நாம் தமிழ் கட்சி ஒண்ணுமே இல்ல, நாம் தமிழ் கட்சி வளரவில்லை, சீமான் வெல்ல மாட்டாரு அப்படின்னா திமுக ஏண்டா 200 யூடியூப் சேனல் வச்சு அண்ணன் சீமான திட்டுது? ஏன் திட்டுது? அவன் என்னைக்காவது நீங்க பாத்துக்கலா, என்னைக்காவது ஸ்டாலின் இந்த கூட்டத்திலே இப்படி பேசினார் என்ற திமுக கட்சிக்காரன் எவனாவது ஒருத்த, ஒரு ஆளுமை உள்ளவன், ஒரு ஆம்பளை வீடியோ போட்டு பாத்தீங்களா? என்னைக்காவது? ஏ, 200 வீடியோ போட்டிருக்கேன் எங்க அண்ணனுக்காக, எங்க அண்ணன் இப்படி பேசினாரு, எங்க அண்ணன் இதை பண்ணாரு, எங்க அண்ணன் இப்படி சொன்னாங்க, நாங்க போடுறோம். ஏன் நீ போட மாட்ட? ஏன்னா எதுவுமே பேச மாட்டாரு. இங்க சரக்கு இருக்கு. ஏ, 6 மணிக்கு கூட்டத்துக்கு 5:30 கூட்டத்தின் தலைப்பு சொன்னாலும் 1.5 மணி நேரம் கருத்தியலாக பேசக்கூடிய ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமாண்டா? அறிவியலா, புவியியலா, வரலாறா, தமிழ் தேசியமா, திராவிடமா, இந்திய தேசியமா, சனாதன தர்மமா, உலக அரசியலா, என்னென்னமோ பேர் கொண்டு வராரு. டிஸ்காஸ்கோ மோஸ்கிம்பர் என்னது, இது எங்க இருக்கு? இப்படித்தான் அமெரிக்காவிலே ஒரு பள்ளி வகுப்பறையிலே ஒரு ஆசிரியர் அவர் பேர்லாம் எப்படித்தான் ஞாபகம் வச்சிருக்காரோ? எங்க கூட தான் கார்ல இருக்காரு, எங்க கூட தான் படுத்திருக்காரு, எங்க கூட தான் சாப்பிடுறாரு, எப்பத்தான் படிப்பாரு, எப்பத்தான் யோசிப்பாரு, எதுவும் தெரியாது. ஏன்னா 24 மணி நேரமும் இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் என்று யோசிக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் செந்தமிழன் சீமான். அரியலூர்ல வாழ்ந்த மான தமிழர்கள், இளைஞர்கள், பெண்கள், அவருடைய கரத்தை வலுவாக மாற்ற வாருங்கள். நாம் தமிழ் கட்சியில இதுவரைக்கும் சாதியாக, திராவிட கட்சிகளாக, ரசிகர்களாக இருந்த நீங்கள் ஓடி வாருங்கள். உங்களுக்கான கட்சி தான் நாம் தமிழ் கட்சி. காலம் நமக்கு கடந்து விட்டது. இன்னும் 2 ஆண்டு காலத்திலே அதிகாரத்தை நோக்கி ஓட வேண்டியிருக்கிறது. மீண்டும் திமுக, மீண்டும் அதிமுக என்றால் நாம் அத்தனை பேரும் சுடுகாடு போதை தவிர்க்க முடியாது. கடைசி வாய்ப்பு, விவசாய சின்னத்திலே ஒரு வாக்கை செலுத்துங்கள். உண்மையான விடுதலை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.